சற்று முன் கிடைக்கப்பட்ட விசேட செய்தி ஒன்று, கொழும்பில் பாரியது ஒரு பதட்டகரமான சூழ்நிலை உருவாகி இருக்கக்கூடியதான் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணீர் புகை தாக்குதலும் கூட மக்களுக்கு இந்த போராட்டம், அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய மிரிஹானை இருக்கக்கூடிய இல்லத்தை நோக்கி மக்கள் புறப்பட்ட வேளையிலே அந்த வீதியை மறைத்து தற்பொழுது போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய இல்லம் மிரிஹானையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே இல்லத்தை நோக்கிய மக்கள் தற்பொழுது அணி அணியாக திறந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்சார தடை, அதே போன்று எரிபொருள் வெளியேற்றம், அதே போன்று அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு, இவற்றையெல்லாம் கண்டித்தே மக்கள் பாரியாளர் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் வலுப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் இது ஜனாதிபதியின் இல்லத்தை நோக்கி மக்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற காணொலிகளை நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மாத்திரமின்றி போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் புகைகளை கொண்டு மக்கள் மீது தாக்குதலும் கூட நடத்தியிருக்கின்றார்கள். மக்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தும் காட்சிகளையும் கூட நீங்கள் தற்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நாம் செய்திகளை, எமக்கு எவ்வாறான தடைகள் வந்திருந்தாலும் இதோ இங்கேயும் எமது கலையத்திலும் மின்சாரம் இல்லாத நிலை, உங்களுக்கு எம்மால் முடிந்த அளவு தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். star tv.lk மற்றும் ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனக்கூடிய யூடியூப் சேனல் வாயிலாகவும், star tv.lk எனக்கூடிய எமது ஃபேஸ்புக் வழியாகவும் தொடர்ச்சியாக உங்களது ஆதரவுகளை வழங்குங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் இன்ஹாம் அனுராதபுரம் கலாவிலிருந்து. Star TV Sri Lanka, Broadcasting Center in Kalawewa, Anuradhapura.